திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தும்பேரி ஜமான்கொல்லி பகுதியைச் சேர்ந்தவர் சின்ன தம்பி மகன் முரளி. கூலி தொழிலாளியான இவர் தும்பேரி பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் இதனை அறிந்த பெண்ணின் பெற்றோர் என் மகளை காதலிக்காதே என முரளியை எச்சரிக்கை செய்துள்ளனர். ஆனால் அதனை சிறிதும் கண்டுகொள்ளாத முரளி அந்த சிறுமியை அடிக்கடி சந்தித்து பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சிறுமியின் அண்ணன் சந்தோஷ் முரளியை அவ்வப்போது கண்டித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக இரண்டு பேருக்கு இடையே முன்விரோதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் அண்ணன் சந்தோஷ் முரளியை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். சம்பவத்தன்று முரளி தும்பேரி பகுதிக்கு வந்துள்ளார். இதனை பார்த்த சந்தோஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் முரளியின் கழுத்தை அறுத்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதில் படுகாயமடைந்த முரளி இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார். சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக துடிதுடித்து இறந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அம்பலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று முரளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியில் பதுங்கியிருந்த சந்தோஷையும் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. We'll be right back.